வணக்கம் மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டில் பொருளாதார நெருக்கடி உணவில்லாமல் மக்கள் இறக்கும் நிலை இவ்வாறான பின்னணிகளில் புதிய புதிய அதிரடி உத்தரவுகள் மற்றும் சர்வதேசத்திடம் அண்டியிடுகின்றது கோட்டாபய அரசு இவை தொடர்பிலும் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் நாம் ஆராயப் போகின்றோம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இங்குள்ள மக்கள் பல்வேறுபட்ட சவால்களுடன் வாழும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் இன்றி அலறுற நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் தற்போதுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு மத்தியில் உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கடன் மற்றும் குறைந்த செலவிலான இறக்குமதிகள் ஊடாக நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது இலங்கை வரலாற்றில் முன்னொரு காலத்தில் பார்க்காத பல சவால்களை சந்தித்து வருகின்றது டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் முடங்கு நிலைக்கு வந்துவிட்டது வைத்தியத்துறை கல்வித்துறை உட்பட அனைத்து துறைகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பதை மட்டும் காரணம் காட்ட முடியுமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது உலக நாடுகள் அனைத்திற்கும் எரிபொருள் என்பது மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அது ஸ்ரீலங்காவினை மிக மோசமாக பாதித்துள்ளமை என்பதுதான் ஒரு நிதர்சனம் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாடு முடங்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார் தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்க ஊழியர்களுக்குள் வேலை செல்வதில் பெரும் நெருக்கடிகள் எதிர்கொள்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிடம் 6000 மெட்ரிக் டோன் எரிபொருளே உள்ளது அடுத்த கப்பல் எப்போது வரும் என தெரியாத நிலை காணப்படுகின்றது எரிபொருள் நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் நாளாந்த பணிகளை செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த விடயத்துக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு தானாக முடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 3 லட்சம் பீப்பாய் ஒக்டீன் 92 ரக பெட்ரோலை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்களை திறந்துள்ளது இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சில அமைச்சர்களும் அதிகாரிகளும் இலங்கையை முடக்குவது அல்லது ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கலந்துரையாடியதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் ஜனாதிபதியும் பிரதமரும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 3 லட்சம் பீப்பாய்கள் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலை இறக்குமதி செய்வதற்கான கடிதங்களை திறந்துள்ளது அதன்படி 42.6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான கடன் கடிதம் மக்கள் வங்கியினால் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்கள் விரைவில் திறக்கப்படுமானால் வார இறுதியில் பெட்ரோலை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை 30,000 கல்விசாரா ஊழியர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்குவதில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இணக்கம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினமும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் சென்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எரிபொருள் நெருக்கடி காரணமாக இன்றைய தினம் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது பேருந்து மற்றும் தொடருந்துகளில் அளவுக்கு அதிகமான மக்கள் ஏற்றப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் காணொளி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன இவ்வாறான சூழலில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்கப்படுவதால் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை பெற வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களை கோரியிருந்தது கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் தரையிறக்கப்பட்ட எரிவாயு தகன சாலை மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் விநியோகிக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது எவ்வாறாயினும் குறித்த கையிருப்புகள் தீர்ந்த பின்னர் இதுவரை புதிய எரிவாயு கொள்ளனவுக்காக
உத்தரவேதுவும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த எரிவாயு கப்பல் இலங்கையை வந்தடைய 3 வாரங்கள் செல்லும் என லிட்ரோ நிறுவனம் தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இதேவேளை இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலைமைகள் காரணமாக அரச ஊழியர்களுக்கும் கல்வித்துறையினருக்கும் 2 வார காலம் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இந்த நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசு அலுவலக பணியாளர்கள் மற்றும் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளை 2 வாரங்கள் இணையம் மூலம் மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பும் வரை 2 வார காலம் இந்த வேலை திட்ட நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. எனினும் அத்தியாவசிய சேவைகள் வழமை போல இயங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான உரிய முறைமை தொடர்பில் தீர்மானித்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய அரசு அலுவலகங்களுக்கு ஊழியர்களை பணிக்கமர்த்துவதை மட்டுப்படுத்தி ஸ்ரீலங்கா பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களின் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசியமான குறைந்தபட்ச ஊழியர்களை பணிக்கமர்த்துமாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அரசு ஊழியர்களின் வதிவிடங்களுக்கு அண்மித்த அலுவலகங்களில் பணியாற்றுவதற்கான வசதிகளை ஒழுங்குபடுத்திக் கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான தீர்மானத்தை அமைச்சுகளின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் மேற்கொள்ள முடியும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்ச ஊழியர்களை பணிக்கமர்த்தும் போது உரிய சுழற்சி முறை திட்டம் ஒன்று பின்பற்றப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. யாரேனும் ஊழியருக்கான கடமையினால் ஒதுக்கப்பட்டதன் பின்னர் குறித்த நாளில் அவர் சேவைக்கு சமூகம் அளிக்காவிடின் அன்றைய தினம் ஊழியரின் தனிப்பட்ட விடுமுறை நாளாக கருதப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இணைய வசதி ஊடாகவும் அரசு ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு அரசு ஊழியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் போக்குவரத்து பிரச்சினையை எதிர்நோக்கும் ஆசிரியர்களுக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று கற்பித்தலில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் முன்னதாக அறிவித்திருந்தது. எதிர்வரும் December 31 வரை இவ்வாறு பணிகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுடன் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் தூர பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமது பிரதேசத்துக்கு அருகில் உள்ள பாடசாலைகளில் இணைக்குமாறு கோரிக்கை விடுக்கும் நிலை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சொல்லுகின்றனர், தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலைகளை தொடர்ந்தும் இயக்க முடியாது என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய மோசமான நிலைமை போன்று இலங்கையில் ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. சகல பொருட்களின் விலைகளும் அதிகரித்தே செல்லுகின்றன. ஆனாலும் அப்பொருட்களை பெற முடியாமல் உள்ளது. அதன் காரணமாக சகல துறைகளுமே ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாடசாலை என்பது மாணவரை மையப்படுத்திய நிறுவனமாகும். மாணவர் துயரப்பட்டு பாடசாலைக்கு வந்து கற்க முடியாது. அவர்களுக்கு கல்வியூட்டும் கல்வியலாளர்கள், குடும்பங்களோடு இணைந்தவர்கள், அவர்கள் ஏனைய மக்களைப் போன்று பல்வேறு சிரமங்களையும் சுமந்தர்களாக உள்ளனர். அவை அவற்றையும் பொருட்படுத்தாமல் பணியை தர்மமாக கருதி பணியாற்றும் அவர்கள் கடமைக்கே செல்ல முடியாது. தடை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து மார்க்கங்கள் எதுவுமே சீராக இல்லை. தாமதமாக செல்வதற்கு வழியும் இல்லை. இந்த நிலையில் பாடசாலைகளை தொடர்ந்து இயக்க முடியாது என்பதனை அரசாங்கம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் தோற்று போயிருக்கின்றது இந்த இணைய வழிமுறையை அரசாங்கம் புகுத்தி நாட்டில் உள்ள அரைவாசிக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னும் சுமையை ஏற்படுத்த போகின்றது. ஆகையால் நாம் முன்வைத்த மாணவர் ஆசிரியர்களுக்கான போக்குவரத்து மார்க்கங்களை இலவசமாக்குவதே பாடசாலைகளை தொடர்ந்து இயக்க ஒரே வழி. இதைவிட தொடர்ச்சியாக வரவழைப்பதை தவிர்த்து சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சிடம் தெரிவித்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மக்களின் அன்றாட வாழ்வில் பாரிய தாக்கத்தை செலுத்தி பலர் தமது உடமைகளை விற்று பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களுக்கான பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சந்தைகளில் எதிர்வரும் நாட்களில் அரிசி, பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு
தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என இலங்கையின் உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் செத்தல் மிளகாய், கடலை மற்றும் நெத்தலை கருவாடு ஆகியவற்றுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த தட்டுப்பாடுகள் தவிர்க்கப்பட முடியாதவை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கடந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியின் போது இதுவரை பயன்படுத்தப்பட்ட திறந்த கணக்கு அடிப்படையிலான முறையை நிறுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த முறையை நிறுத்தப்பட்டதன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியின் போது டாலர் பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சு தெரிவித்திருந்தது. சிறுபோக்கத்தில் வலிமையாக பயிரிடப்படும் 5 லட்சம் ஹெக்டேயர் நிலப்பரப்பில் தற்போது 475,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு கூறுகின்றது. இவ்வாறு பயிரிடப்பட்டுள்ள நெல்லின் அறுவடை கிடைக்கப்பெற்ற பின்னர் எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு அல்லது உணவு நெருக்கடி ஏற்படாது என்றும் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் அஜந்த டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனினும் அதனை அவர் உறுதிப்பட கூறவில்லை. சிறுபோக்கத்தில் பயிரிடப்பட்டுள்ள நிலப்பரப்பை உரியவாறு அடையாளம் கண்டு அவற்றுக்கு உரத்தை வழங்குவதற்கான முறைமை தயாரிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனால் விளைச்சல் முழுமையானதாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விளைச்சல் சிறந்த பலனை கொடுக்குமாக இருந்தால் அது அரிசி தட்டுப்பாட்டை மாத்திரம் நிவர்த்திக்கும் என்பதுடன் அறுவடைக்கான இயந்திரங்களும் எரிபொருளின்மையினால் செயலிழக்கும் அச்சமும் ஏற்பட்டு இருக்கின்றது. இதனால் நாடளாவிய ரீதியில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு மேலும் உக்கிரமடையும் என்பது உறுதியாகின்றது. ஏற்கனவே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தில் அனைத்து உணவுப் பொருட்களும் முடிந்து விடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனநாயகம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இதற்கிடையில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைக்கும் சிலரும் அடையாளம் காணப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றமையும் இடம்பெறத்தான் செய்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாடுகளின் கடன்களை எதிர்பார்த்து கடன்களை நாட்டுக்குள் ஈர்க்க முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றது. எனினும் இலங்கை தனது கடனை மீள செலுத்த முடியாத பட்டியலுக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் கடன் பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்கனவே இலங்கைக்கு உதவுவது தொடர்பில் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்திய பின்னர் பார்க்கலாம் என்ற பதிலை சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் வெளிநாடுகள் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு இணங்கியுள்ளதாக தெரிவித்து மக்களை சமரசப்படுத்தும் செயற்பாடுகளில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் உட்பட அரச தரப்பினர் ஈடுபட்டு வருவதை கடந்த உண்மையின் அரசு நிகழ்ச்சியில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். எவ்வாறாயினும் இலங்கை தீவு தற்போது இருப்பதை விட பன்மடங்கு பொருளாதார நெருக்கடியையும் உணவு தட்டுப்பாட்டையும் எதிர்கொள்ளும் என்பது உலகறிந்த விடயமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் நெருக்கடியை தீர்க்கும் வகையில் முன்வைக்கப்படும் திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அமைச்சரவையோ அனுமதி வழங்குவதிலும் பின்னிற்கவில்லை. இதேபோன்ற பிராந்திய தீர்விலான நெருக்கடி மூலம் சிறிதளவு தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த வாரம் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கும் அரசாங்கம் இணங்கியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதாவது தமிழகத்தின் பாண்டிச்சேரி, காரைக்கால் அல்லது நாகப்பட்டினத்திலிருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் வகையில் அவர் தனது திட்டத்தை முன்வைத்திருந்தார். எரிபொருள் சீமேந்து, உரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வகையில் இந்த நகர்வுக்கான திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் ஊடாக விரைவாகவும் நியாயமான முறையில் மக்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் சூழல் உருவாக்கும் என அவர் கூறியிருக்கின்றார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்க தரப்பிலேயோ தமிழக தரப்பிலேயோ இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. எவ்வாறாயினும் புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீண்டெடுப்பதற்கு குறைந்தது 2 வருடங்கள் செல்லலாம் என நிபுணர்கள் கூறுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்ட அனைத்து விடயங்களும் தற்பொழுது தோல்வியிலேயே முடிந்துள்ளதாக மலையக தொழிலாளர் முன்னணியின் நிதிச் செயலாளரும் கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் பாராமுகமாக செயற்பட்டு வருவதாக கொட்டக்கலையில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் தீர்வுகளை வழங்கக்கூடிய அரசாங்கமாக இவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு தலைமைத்துவத்தை வழங்க நான் தயார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இவ்வாறு அமைக்கப்படும் புதிய அரசாங்கத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமாக இருக்கும், அத்துடன் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலான பகைமை ஒரு போட்டியாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இருவருக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு புரிந்துணர்வு இல்லை என்பது தெளிவான விடயம். இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கே கோட்டாபய அரசாங்கம் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. நாட்டையும் நாட்டு மக்களையும் பஞ்சம், பட்டினி என்பவற்றுக்குள் தள்ளிவிட்டுள்ளனர். எதிர்வரும் காலங்களில் ஒரு வேளை உணவுக்கு திண்டாடும் நிலையில் மக்கள் கடும்
நெருக்கடியான சூழலை சந்திக்க நேரிடும். புறத்திருந்து பார்ப்போம் மக்களின் வாழ்வில் எப்போது சந்தோஷம் மலரும் என்று. மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதியராசா மதுரா வடக்கு நேர்களை.